தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்கி கண்ணன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் வந்து இயக்க இருக்கிறார். படம் வந்து வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே பொன்னியின் செல்வன் நாவல் மீதே வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வந்து வாசகர்களுக்கு உண்டு. குறிப்பாக வரலாறுகளை குறித்து தேடி போகிற ஆர்வலர்களுக்கு, வரலாற்றாளர்களுக்கு பொன்னியின் செல்வன் மீதான ஒரு கற்பனை பிம்பம் வந்து ஒரு வரலாறாகவே தொடர்ந்து விட்டு வருது. எப்பவுமே நம்ம பொதுமக்களுக்கு வந்து சினிமாவும் நாவலும் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை வரலாறு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு பொது புத்தி வந்து இந்த சமூகத்தில் நிலவுது. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் இயக்குறாரு. பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி செய்த சில தவறுகளை மணிரத்னமும் செய்வாரா, அல்லது திருத்தி கொள்வாரா, அல்லது அதை வந்து மாற்றி அமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. படம் வருவதற்கு முன்னாடி அது சம்மந்தமாக நம்ம வந்து பேச முடியாது. ஆனாலும் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, அதை சுற்றிய ஒரு நிஜமும் கற்பனையும் கலந்த ஒரு நாவல் தான் வந்து கல்கியில் பொன்னியின் செல்வன். இதில் ஆதித்த கரிகாலன் யார், அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற நிகழ்வை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஆதித்த கரிகாலன், வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன், கோப்பரகேசரி வன்மன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளிலிருந்து அவரோட அடைமொழியோடு வரும். அவர் யார் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழனோட அண்ணன். அவரோட ஒரு வீர செயலை வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சோழர்களோட லீனேஜ் வந்து ரொம்ப பரிச்சயமாக தெரியும். அதற்கு ஒரு பெரிய தாக்கம் வந்து கல்கி கொடுத்த பொன்னியின் செல்வன். முதலாம் பராந்தகன் அவருக்கு சில மகன்கள் இருந்தாங்க, ராஜாதித்தன், கண்டராதித்தன், அறிஞ்சேன், உத்தமசீலி அப்படின்லாம். அதில் உத்தமசீலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு போரில், பாண்டியர்களோடு நடக்கப்பட்ட ஒரு போரில் உத்தமசீலி கொல்லப்படுறார். குறிப்பாக உத்தமசீலியோட தலை வந்து தனியாக துண்டிக்கப்படுது பாண்டியரால். இந்த ஒரு செயலுக்கு ஒரு ரிவெஞ்சாக இவங்களால் வந்து சோழர்களால் செய்ய முடியல. கிட்டத்தட்ட முதலாம் பராந்தகனோட காலம் முடிஞ்சு ராஜாதித்தன், கண்டராதித்தன், அறிஞ்சேன், சுந்தர சோழனே வந்துடுறாரு. அப்பவுமே கூட இவங்களால் வந்து அந்த உத்தமசீலிக்கு நிகழ்ந்த ஒரு துயர சம்பவத்திற்கு பாண்டியர்களை வந்து பலிக்கு பலி வாங்க வேண்டிய ஒரு சூழலே வந்து சோழர்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் ஆதித்த கரிகாலன் மிக இளமையான ஒரு வயதில் வந்து பாண்டியனோட தலையை வந்து கைப்பற்றார். அதனாலேயே வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு சொல்லி அவரோட கல்வெட்டுகளெல்லாம் குறிப்பிடப்படுறது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திடீரென கொல்லப்படுகிறார். அது யார் கொண்டாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் வந்து கல்கி ஒரு கதையை அமைக்கிறார். அதில் வந்து பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் கொண்டாங்க அப்படின்லாம் சொல்லி பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான ஒரு போரில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வில் தான் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து இப்படி துரோக செயல்களால் கொல்லப்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கல்கியோட ஒரு கற்பனையான ஒரு சம்பவமாக இருக்குது. அதே சமயத்தில் நீலகண்ட சாஸ்திரி போன்ற வரலாற்றாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடையார்குடி கல்வெட்டை வந்து அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முதல் முதல்ல. அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ரவிதாசன், சோமன், பரமேஸ்வரன் போன்றவர்கள்லாம் வந்து ஆதித்த கரிகாலனை கொள்ளக்கூடிய பட்டியலில் இவங்களாம் வராங்க. இவங்களோட லேண்டெல்லாம் வந்து சீஸ் பண்ணுறாங்க. இவர்கள் எல்லாருமே வந்து வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தில் வசித்து வந்த ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் மூலமாக ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான், அந்த கொலைக்கு பின்னணியில் உத்தம சோழன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாடல்கள் வந்து தொடர்ந்து வரலாற்றாளர்கள் மத்தியில் வந்து இருந்து வந்தது. ஆனால் அதுவுமே கூட ஒரு கற்பனையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தன் அண்ணனை கொன்ற உத்தம சோழன் வந்து ஆட்சிக்கு வராரு. 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சி செய்கிறாரு. ஆனாலும் அதன் பிறகு ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வராரு. இந்த உத்தம சோழனுக்கும் ராஜராஜனுக்கும் ஆன உறவு என்பது ராஜராஜன் கல்வெட்டுகள்லையுமே பார்க்கும்போது நிறைய இடங்களில் உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் சொல்லி தன் சித்தப்பாவோட பேர்லேயே நிறைய இடங்களில் வந்து அவர் தானமாக கொடுத்துருக்கிறார். இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது உத்தம சோழனுக்கு இந்த கொலையில் வந்து ஒரு பங்கு இருந்ததா அப்படிங்கிறது நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது. அப்படி வந்து ஒரு யூகமாக தான் வந்து வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்களே தவிர உறுதியாக யாராலையும் வந்து சொல்ல முடியல. அதே சமயத்தில் திருவாலங்காடு செப்பேடு, ராஜேந்திர சோழன் காலத்தது, அந்த செப்பேடு வந்து ஒரு முக்கியமான தகவலை அளிக்குது. விண்ணுலகுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையால் ஆதித்தன் மறைந்தான். கலியின் வல்லமையால் ஏற்பட்ட காரிருளை போக்க அருள்வர்மனை அரசனாகுமாறு குடிமக்கள் வேண்டினர். ஆனால் சத்திரிய தர்மத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரச பதவியை விரும்பவில்லை. தன்னுடைய சிற்றப்பன் அவ்வரச பதவியை விரும்புவதை உணர்ந்தமையால் தன் சிற்றப்பன் ஆசை தீரும் மட்டும் அரசனாக இருக்கட்டும் என்று அருண்மொழி அரச பதவியை மறுத்துவிட்டான் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் வந்து குறிப்பிடுறார், ராஜராஜனோட மகன். ஸோ அதன் பிறகு தான் வந்து அவரோட சித்தப்பாவுக்கு பிறகு தான் ராஜராஜசோழன் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் உடையார்குடி கல்வெட்டையும் நம்ம வந்து
மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்குது. அந்த கல்வெட்டை பொறுத்த மட்டில் கல்கி வந்து அந்த கல்வெட்டையோ அல்லது அவர்களை கொல்லப்பட்ட இந்த பெயர்களெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்தாரே தவிர அவர்கள் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற வரலாறை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. அந்த பிறகு வரலாற்றாளர்கள் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாங்க. இப்போ உடையார்குடி கல்வெட்டை வந்து பார்க்குறோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரி வர்மருக்கு யாண்டு இரண்டாவது வடகரை பிரம்மதேயம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்களத்து பெருங்குறி பெருமக்களுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீமுகம் பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை குன்று துரோகிகளான சோமன் தம்பி ரவிதாசன் பஞ்சவன் பிரம்மாதிராயனும் இவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோக பிரம்மாதிராயனும் இவர்கள் உடன் பிறந்த மலையனூரானும் இவர்கள் தம்பிமாரும் இவர்கள் மக்களிடம் இவர் பிராமணிமார் பெற்றாலும் இவர்தம் பேரப்பன் மாறிடும் இவர்கள் மக்களிடம் இவர்களுக்கு பிள்ளை கொடுத்த மாமன் மாறிடும் தாயோடு பிறந்த மாமன் மாறிடும் இவர்கள் உடன் பிறந்த பெண்களை வேட்டாரினமும் இவர்கள் மக்களை வேட்டாரினமும் ஆக இவ் அனைவருக்கும் அதாவது இதுதான் வந்து சிட்டிசன் படத்தில் வந்து நம்ம இவரை வந்து பாலகுமாரனும் வந்து எழுதியிருப்பார். சிட்டிசன் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி தண்டனையை வந்து அஜித்தை வந்து கொடுப்பாரு. இது வந்து பொன்னியின் செல்வனில் கல்கி கொண்டு வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த உடையார்குடி கல்வெட்டுலேயும் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து சிட்டிசன் படத்துலேயும் காட்டியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட லேண்டையும் சீஸ் பண்ணுறாங்க. அவர்களோட கூட பிறந்தவங்க அவங்களுக்கு பெண் கொடுத்தவங்க பெண் எடுத்தவங்க எல்லாரோட லேண்டையும் வந்து அரசு வந்து சீஸ் பண்ணுது. இதுதான் இந்த உடையார்குடி கல்வெட்டோட விஷயம். இது வந்து ராஜராஜ சோழனோட இரண்டாம் ஆட்சி ஆண்டு காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு படி இந்த லேண்ட் எல்லாத்தையும் அவங்க ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த கவர்மெண்ட் கைப்பற்ற லேண்டு அந்த லேண்டு எதோடது அப்படிங்கிற ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்கிறது தான் இவர்கள் வந்து ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த துரோகிகள் அப்படிங்கிற வார்த்தை தான் இது சோழர்களுக்குள்ளேயே இருந்து செயல்பட்ட அமைச்சர்கள் தளபதிகள் இவர்கள்லாம் தான் வந்து சேர்ந்து ஆதித்த கரிகாலனை கொன்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு வாயிலாக அறியப்படும் செய்தி. இந்த வரலாற்றை கல்கி மறைத்தது போல் பொன்னியின் செல்வன் படத்தில் மணிரத்னமும் இந்த தவறை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களோட வரலாறு. மீண்டும் சோழர்கள் குறித்த வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் இணைவோம். நன்றி, வணக்கம்.